வெல்கம் டு கிளாசிக்கல் ஆரி. இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு டாப்க்கு டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த டாப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஸ்கர்ட் என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் அந்த ஸ்கர்ட்டு. இது வந்து ஒரு நெட் டைப் மெட்டீரியல், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு. அந்த பிளாக்கில் வந்து கோல்டன் டாட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இதுதான் இதோட டிசைன். ஸோ இதோட டாப் வந்து என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பிளைன் கோல்டு. இதில் கோல்டன் டாட்ஸ் இருக்கிறனால இதோட டாப் வந்து பிளைன் கோல்டில் இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கோல்டன் கலர் அப்படிங்கிறனால இந்த பிளாக் கலரை தவிர வேறு எந்த கலர் யூஸ் பண்ணாலும் இதில் வந்து தெரியாது. அதாவது கோல்டன் கலர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணால் இதில் தெரியாது. ஏன்னா கோல்டன் பீட்ஸும் இதுவும் வந்து ஒரே கலரில் இருக்கனால கோல்டன் பீட்ஸில் என்னால் இதில் பண்ண முடியல. வேறு வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஆக்சுவலாக இது இந்த பாட்டம் வந்து பிளாக் அப்படிங்கிறனால வேறு கலர்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியல. ஏதாவது காயின் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தாலும் அதுவும் இது வந்து எல்லாமே ஒரே கலரில் இருந்தனால அதுவும் பண்ண முடியல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பண்ணுற மாதிரி இருந்தது, பிளாக்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏதாவது ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் கலரில் ஃப்ளாஸ் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் வரணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்னென்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டிசைன் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தரோட ஃபேஸ் இருக்க மாதிரியும் சுற்றிலையும் லீவ்ஸ் இருக்க மாதிரியும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வர மாதிரி. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு புத்தரோட ஃபேஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஐடியா இருந்ததுன்னா புத்தரோட ஃபேஸ் மட்டும் ஒர்க் பண்ணலாம் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு புத்தரோட ஃபேஸ் மட்டும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்தா, அதாவது லீவ்ஸ் இருக்க மாதிரி, அதாவது புத்தர் வந்து போதி மரத்துக்கடியில் தானே இருப்பார். ஸோ அந்த லீவ்ஸோட எஃபெக்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு புத்தாவை மட்டும் எடுத்துட்டோன்னா இந்த டாப், அதாவது புத்தாவோட ஹெட்டுக்கு வந்து பிளாக் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். அதோட புத்தாவோட ஹெட் போர்ஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு அவுட்டிங் கொடுத்துட்டேன். அவுட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து ஃபில் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் அவுட்டிங் கொடுக்காமல் ஃபுல்லாக இந்த சில்வர் கலர் ஜரி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா இந்த ஐஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. அதாவது இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு அவுட்டிங் கொடுத்துருக்கேனுங்களா, இங்கே அவுட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணனால இந்த நோஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் அப்படி வெர்டிக்கலாக வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். வெர்டிக்கலாக ஃபில் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக இப்படி ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நோஸோட அந்த ஷேப் வந்து கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவுட்டிங் எல்லாமே கொடுத்துட்டு பிளாக் கலரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஃபில் பண்ணியிருப்பேன். இந்த ஐஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஹரிசாண்டலாக ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த போர்ஷன் இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இயர்ஸ்க்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த லுக் வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு சரி இது கூட இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நார்மல் லீவ்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த போதி ட்ரீயோட லீவ்ஸ் அதோட ஷேப்லேயே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட ஃபில் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஃபுல்லாக ஃபில் பண்ணி பார்த்தேன், அது வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தது அந்த லீஃப் வந்து. ஸோ இந்த கோல்டன் கலர் ப்ளஸ் இந்த பிளாக் ரெண்டோட எஃபெக்ட்டும் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டியூப் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மற்றதுக்கெலாம் வந்து நார்மலாக வந்து பிளாக் கலர் சில்க் த்ரெட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டேன். ஆக்சுவலாக இதில் எல்லாமே வந்து நான் செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா இந்த லீவ்ஸோட அந்த ஸ்ட்ரக்சர் வர மாதிரி போட்டு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இதை சுற்றிலையும் வந்து ஃபுல்லாக லீவ்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு அந்த ட்ரீயோட எஃபெக்ட் வர மாதிரி கொடுத்துட்டு அதிலேருந்து பிரான்ச்சஸ் வர மாதிரி போட்டு அதில் லீஃப் இருக்க மாதிரி போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ பிளாக் கலர் அப்படி இது க்ரீன் கலர்லேயும் போட்டிருந்துருக்கலாம் லீவ்ஸு, பட் இதோட பாட்டம் வந்து ஃபுல்லாக பிளாக்கு அப்படிங்கிறனால இதோட பிளாக்கில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் கொஞ்சம் ஆடாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.